ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். வெல்கம் டு இலை ஃபேமிலி. ஸோ இலை ஃபேமிலி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு கிட்ஸ் ட்ரெஸ் ஷாப் பற்றி தான். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சௌகார்பேட்டில் இருக்க மின்ஸ்ட்ரீட்டில். நார்மலாக வந்து கிட்ஸ் ஹோல்சேலர்ஸ் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா பேசிக்கான ட்ரெஸ்ஸஸ் தான் நிறையா இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டீ ஸ்டாப்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிஷர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நார்மலான பேண்ட்ஸு, ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரி தான் நிறையா இருக்கும். பட் இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ், அதாவது நீங்கள் பார்ட்டி வேர்ஸ்க்கு போடுற மாதிரி, அதுக்கப்புறம் நல்ல ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வெளியில் நம்ம ஒரு ஷாப்பில் போயிட்டு ஒரு பொட்டிக்கில் போய் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 2000-3000 வர ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே 1300லேருந்தே உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில் வாங்குறத விட உங்களுக்கு வந்து இங்கே வந்து வாங்குறது கொஞ்சம் ரீசனபிளாகவும் இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக தெரியும். ஸோ நாங்கள் வந்து இஸ்வந்த்க்கு இங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் தான் வந்தோம் இந்த ஷாப்புக்கு. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நாங்கள் இஸ்வந்த்க்கு வந்தது, நாங்கள் இதை ஆக்சுவலி ஷூட் பண்ணுற ஐடியாலே இல்லை, ஜஸ்ட் அந்த ஷாப்புக்குள்ளே போனோம். பட் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தனால அப்படி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, பார்ட்டி வேராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போடுறதுக்கு, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், இல்லை அந்த மாதிரி கெட் டுகெதர் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போடுறதுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து நல்ல ப்ரைஸஸில் நல்ல குவாலிட்டியான இது ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு குட்டீஸ்க்கான ட்ரெஸ்ஸஸுமே உங்களுக்கு பார்ன் பேபீஸ்லேருந்தே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலாம், டிஃப்ரெண்ட்டான எடுக்கலாம், நார்மலாக எப்போவுமே ஒரு கோட் ஷூட் எடுக்காமல் ஒரு ஷர்வானி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னா இங்கேயுமே வந்தீங்கன்னா கோட் மாடல்லே நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ், காட்டன் ஓவர் கோட் வெரைட்டிஸ் இருக்குது, ஜீன் ஓவர் கோட் வெரைட்டிஸ் இருக்குது, சட்டின் ஓவர் கோட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. பட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்குறத விட ஒரு ஒட்டிக்கோ ஒரு பெரிய ஷாப்க்கோ நீங்கள் போய் வாங்குறத விட இவங்கக்கிட்ட ரீசனபிள் ப்ரைஸஸ், ஹோல்சேலர் ப்ரைஸஸில் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இஸ்வந்த்க்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு கிராண்டான ட்ரெஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஷர்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நிறைய பார்த்தோம். இன்னொன்று வந்து இஸ்வந்தோட சைஸ் வந்து அப்பப்போ வேரி ஆகிட்டே இருக்குது, டக்கு டக்குன்னு வளர்ந்துட்டே இருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம். இங்கே கேர்ள்ஸ் பேபீஸ்க்கும் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது, பட் அது என்னால் கிளிக் பண்ண முடியல டைம் ஆனதுனால. ஜஸ்ட்டு நான் ஷாப் மட்டும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன், எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து மின்ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு ஷாப் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிஷர்ட் பார்க்குறோம் நாங்கள், அதாவது ஒரு பேக்கில் வந்து 3 இருக்கும், அது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகழகான கலர்ஸில் இருக்குது, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது என்ன கேட்டால். இது ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு டிஷர்ட் வந்து 180-190 அந்த ரேட்டில் வருது. பட் உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது, டிஷர்ட்டோட மெட்டீரியலும் சரி குவாலிட்டியும் சரி அந்தளவுக்கு வர்த்தாக இருக்குது. ஸோ இவங்க இப்போ எடுத்து காமிக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சைஸ் உங்களுக்கு என்ன சைஸஸ் வேணும், கிட்ஸ் லெவலுக்கு ஐ திங்க் அரவுண்ட் ஒரு 14-13 இயர்ஸ் வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ன் பேபீஸ்லேருந்து. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் நிறைய கிட்ஸ் ஹோல்சேலர்ஸ் போயிருக்கேன், பட் அவங்கக்கிட்டலாம் வந்து பேசிக்கான ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஹோல்சேலர்ஸ் போட்டால் 90 ருபீஸ் டிஷர்ட், 80 ருபீஸ் டிஷர்ட், சும்மா பேசிக்காக வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஷாப்பில் வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது குவாலிட்டியான லுக் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு எனக்கு இந்த ஷாப் வந்து எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. மேபி ஹோல்சேலாக இதை விட ப்ரைஸ் கம்மியாக இருக்கலாமே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம் மேபி போனீங்கன்னா. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹோல்சேலில் போகிறீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸும் நீங்கள் பார்க்கணும். எல்லா ஹோல்சேல் ப்ரைஸும் ஒரே மாதிரி இருக்காது, குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு ஹோல்சேலர்ஸோட ப்ரைஸும் மாறும். ஸோ அது வரை அந்த பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் வந்து நல்ல ரீசனபிளான ப்ரைஸஸில் தான் இருக்குது. ஸோ டிஷர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்போ டிஷர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரெண்டு பேருக்குமே, கிட்ஸில் வந்து பாய் கிட்ஸுக்கும் இருக்குது, கேர்ள் கிட்ஸுக்குமே இருக்குது. ஸோ ஃபைனலாக இஷ்யூ வந்து ப்ளூ இருக்கிற ஒரு பேக்கு தான், காம்போவை தான் சூஸ் பண்ணால். ஸோ ப்ளூ டிஷர்ட் இருக்கிற மாதிரி, அப்புறம் ஒரு ஒயிட், அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்ச். ஸோ இது வந்து ப்ளூ இருந்தால் அவர் எடுப்பார், இல்லைனா அனிமல் இருந்தால் எடுப்பார். அனிமல்காக தான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம், பட் அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி பிரிண்டட் டிஷர்ட்ஸ் இல்லை. பட் வந்து இது நான் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணிகிட்டே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வந்து இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா சௌகார்பேட் மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இதனுடைய டீட்டெயில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த எண்ணிலையும் அதனுடைய டீட்டெயில் இருக்குது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் அவுட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஐலண்ட்.